பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். உள்ளது என்று தெரிகிறது. இதை பற்றிய உங்கள்ஹலோ விவோஸ். இப்போ ஒரு பிரபலமான குணச்சித்திரம் மற்றும் காமெடி நடிகர் உயிரிழந்தது பலருக்கும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்திலிருந்தே நிறைய சினிமா பிரபலங்கள் உயிரிழந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் சின்ன சின்ன நடிகர்கள்லேருந்து பெரிய பெரிய நடிகர்கள் வரையும் உயிரிழக்கக்கூடிய சம்பவங்கள் நடத்திட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில தான் பிரபலமான நடிகரான ஐயப்பன் கோபி அவர்கள் உயிரிழந்து போன சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காரைக்குடி அருகே இருக்கக்கூடிய பல்லாதுரை அப்படின்ற ஊரைச் சேர்ந்தவர் தான் நடிகர் ஐயப்பன் கோபி. முதல்ல இவர் வங்கியிலலாம் வேலை பார்த்துட்டு வந்தார். அதுக்கப்புறமா சினிமாவில் நடிக்கிற ஆசையினால் சென்னைக்கு வந்தார். இயக்குனர் கே பாலச்சந்திரோட திரைப்படமான ஜாதிமல்லி அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக திரைக்கு அறிமுகமானார் நடிகர் ஐயப்பன் கோபி. அதுக்கப்புறமா தொடர்ந்து பல திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார். சூர்யா நடித்த 6 திரைப்படத்திலையும், காக்கி சட்டை, சதுரங்க வேட்டை, கருப்பன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் காமெடி கதாபாத்திரங்களையும் குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் நடித்து வந்தார். கடைசியாக இவர் யாழோட செருப்பக்கானோ அப்படின்ற திரைப்படத்திலையும் நடிச்சிருந்தார். 100 மேற்பட்ட படங்களில் நடித்த நடிகர் ஐயப்பன் கோபி அவர்கள் சமீபத்தில் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்து போயிருக்காரு. இந்த விஷயமானது திரைத்துறையினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவரோட மரணத்துக்கு பலரும் தங்களோட இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பல பேர் மாரடைப்பால் உயிரிழந்திருக்காங்க. நடிகர் விவேக் அவர்கள் மாரடைப்பின் காரணமாக தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்து போயிட்டாரு. சமீபத்தில் வருத்தப்படாத வாலிப சங்கம், ரஜினி முருகன் உட்பட திரைப்படங்களில் நடித்த பவுன்ராஜ் அவர்களும் மாரடைப்பால் தான் உயிரிழந்து போனார். அது மட்டுமல்லாமல் கடந்த வருடம் ஆரம்பத்தில் இறந்த நடிகர் சேதுராமனும் மாரடைப்பால் தான் இறந்து போனார். இப்படி பல பேர் மாரடைப்பால் இறந்துட்டு வந்துட்டுருக்காங்க. பத்தாததுக்கு இப்போ கொரோனா பாதிப்பும் ஏற்பட்டும் சிலர் இறந்துட்டு வர்றது திரைப்பிரபலங்கள் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.